ஸோ சான்மேனில் தான் வந்து இந்த டைமும் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மான்ட்ரியலில் வந்து நாங்கள் இதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே பார்க்கும் போதும் எங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடச்சிச்சு அண்ட் பிடிச்சும் இருந்தது, அதனால் இதை புக் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது போனால் தான் தெரியும், போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். மான்ட்ரியலில் இருக்க மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். நான் வச்சுக்கிட்டா. ஸோ இதான் கீழே கிறிஸ்மஸ் ஓகே. 10th ஃப்ளோரில் வந்து நமக்கு ரூம் கிடச்சிருக்கு. ஒன் ஜீரோ ஃபைவ்ல ஸ்டாப் ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன்ல, 1013 1415. ஸோ நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு இதான் நம்ம ரூம். லைட்லாம் ஆன் பண்ணுங்க. ஸோ ரூம் உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம கோட் ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கோட்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு, ஷூஸ் விடுறதுக்கு, அண்ட் லக்கேஜ் ஸ்டூல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நமக்கான டாய்லெட் ட்ரீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க, டவலு, பாத் டப் போர்டு இருக்குது இந்த ரூமு, அண்ட் ரெயின் ஷவரோடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ தேட்ஸ் குட், கொஞ்சம் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே இருக்க பிக்சர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிசிசாகாவில் டவுன் டவுன் பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹாலில் ஒரு பெட்கம் ஷோஃபா வச்சுருக்காங்க, அண்ட் ஆட்டோமேன் மாதிரி 2 ஆட்டோமேன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உட்காரத்துக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இங்கே ஒரு டிவி இருக்குது, அண்ட் இங்கேருந்து வியூ வந்து நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து 10th ஃப்ளோரு. ஸோ நமக்கு வந்து ரோட் சைட் வியூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம நைட்லாம் அடையரோட பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது நைட் வியூ. காலையில் எஞ்சி பார்க்கணும், பிகாஸ் காலையில் நமக்கு அப்படியே சன்ரைஸ் வந்து உள்ளடிக்கும். எப்படி இருக்குன்னு அதுவும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோடு அட்டாச்சு. ஸோ கிச்சனும் இருக்குது, நமக்கு ஒரு கவுண்டர் டாப் இருக்குது. ஸோ கிச்சனில் காஃபி மேக்கர் வச்சுருக்காங்க, சிங்க் இருக்குது, நல்லா டீப் சிங்காகவே இருக்குது. ஸோ 2 பர்னர் இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்டு மேலே ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, அண்ட் நமக்கு தேவையான யூட்டன்சில்ஸ் எல்லாமே இங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ காஃபி மேக், ஜூஸ் டம்ளர், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அண்ட் இதில் என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அதோட லிஸ்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஸோ தட் மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் இன்னும் நாங்கள் பெருசாக எதுவும் வைக்கலை, நம்ம வச்சா தான் உண்டு, வாங்கிட்டு வந்து வைக்கணும் நம்ம தான். ஸோ தட் ஸ்டவ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது நமக்கு. இங்கெல்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லை, மேலே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாம் காலியாக தான் விட்டுருக்காங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கப்பு, பவுலு, தட்டு இதெல்லாம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி வச்சுருக்காங்க, கிட்டில் இருக்குது, டோஸ்டர் இருக்குது, அண்ட் ஒரு பேனு, ஒரு மில்க்
பேன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டஸ்ட்பின் அண்ட் அந்த பாத்திரம் விளக்குனா கவுத்து வைக்கிறதுக்கான அந்த ட்ரையிங் ரேக் வச்சுருக்காங்க. இங்கே கட்லரிஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பேச்சுலாஸ் வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாக. ஸோ கிச்சனோடு எடுத்துட்டோன்னா நமக்கு பாத்திரம் எல்லாமே வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ தட் எங்களுக்கு குழந்தை இருக்கிறதுனால பால் காய்ச்சணும், கொஞ்சம் ஏதாவது மார்னிங்கில் அவங்க ஒர்க் பண்ணால் கூட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இங்கேயே பண்ணிப்போம். இந்த ரூமில் முக்கியமாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் இல்லை, நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனோடு எடுத்திருக்கோம். அண்ட் இது வந்து தனியாக பெட்ரூம். ஆக்சுவலாக நாங்கள் கிங் பெட் தான் கேட்டோம், ஆனால் இதை பார்க்குறதுக்கு குயின் பெட் மாதிரி இருக்குது, ஆனால் கிங் பெட்ன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இல்லை மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம், அது மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் மிரர் டோர் இருக்க மாதிரி ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ரேக்ஸ் இருக்குது, அந்த லாக்கர் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அயனிங் போர்டு அண்ட் அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ரூம் தான் சொல்லலாம். பட் நம்ம மான்ட்ரியலில் தங்கியிருந்த அளவுக்கு இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் பழைய பில்டிங், பட் நமக்கு தேவையான எல்லா அமெனிட்டிஸுமே இருக்குது, நல்லா இருக்குது, எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அது கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதான் அடுத்த 5 நாள் நம்ம தங்க போகிற ரூம். ஸோ இதுக்கப்புறம்தான் நம்ம வந்து பெட்டியெல்லாம் திறந்து போட்டு கலையபுரமாக்குவோம் ரூமை. ஸோ ஈவினிங் 5 மணி தான் ஆகுது, ஆனால் வெளில பாருங்கள் எவ்வளோ இருட்டி போய் நைட்டு மாதிரி இருக்குது. இதை புஷ் பண்ணி ஸோ லிட்ரலி ஹாலில் ஒரு பெட் இருக்க மாதிரி, இங்கே ஒரு பெட் இருக்க மாதிரி. ஆனால் இதை பார்த்தா கிங் சைஸ் மாதிரி இல்லைல்ல, குயின் சைஸ் தான். இங்கே ஒரு டிவி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டிவி வச்சுருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓ ஹால் ஒரு ரூம், அங்கே வந்து அப்படியே டோர் க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கலாம், வேண்டானா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சோஃபா கம் பெட், இதை வந்து பெட் ஆக்கியாச்சு. அண்ட் இங்கே டோர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணானா திறந்து வச்சுக்கலாம். பக்கம் ஆட்டம் போட்டுட்ருக்காரு, அந்த ஃபோனை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டாருன்னு நினைக்கிறேன். டாய் டாய் டாய், ஃபோனில் மட்டும் கை வைக்காதராவாடா. ஸோ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ சிக்கன் ஃப்ரையு, ப்ரான் ப்ரான் தான் நினைக்கிறேன் இது, ஆமாம் ப்ரானு, சாக்லேட்ஸ் வேற ஃபுல்லாக இருக்குது, அவருக்கு சாக்லேட் மில்க்கு. இது வந்து சிக்கன் குழம்பு, இது சிக்கன் ஃப்ரை. அண்ட் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஐயோ பிரியாணி. ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது போக பார்சல் ஃபுல்லாக வேற வந்துருச்சு, சாக்லேட்ஸ் இருக்குது, சாக்லேட் மில்க் இருக்குது. ஸோ நைட்டுக்கும் அப்படியே இது சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும். சாக்லேட்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், மெல்ட் ஆயிரும். பாத்ரூமில் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னா ஜூமிங் கண்ணாடி, லைட் எரியும் போல இருக்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாக்டாலாம் தெரில.
யா. நம்ம ஃபேஸ் எப்படி பெருசாக தெரியுது பாருங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு சோப் கொடுத்துருக்காங்க, க்ரீன் டீ கலெக்ஷனா. அப்புறம் இங்கே க்ரீன் டீ கலெக்ஷன்லேயே ஷாம்பு, கண்டிஷ்னர் அண்ட் லோஷன் இருக்குது. இது என்னது மெண்டிங் கிட்னா ஊசி நூல், ஊசி நூல் கொடுத்துருக்காங்க. ஊசி நூல், பட்டன், சம் எமர்ஜென்சி ஸ்டப்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்குது ஷூ ஷைன் ஸ்டான்ஜா இது, ஸோ அது கொடுத்துருக்காங்க. என்னோடய இது திறக்க முடியல. இது டிஷ்யூ ஆஸ் யூஷுவல் இருக்கிறதெல்லாம் இருக்குது. கீழே ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அண்ட் பாத் டப்புக்கு அந்த மேட்டு, எக்ஸ்ட்ரா டவல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இங்கே ஒரு சோப் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இது வந்து அந்த ரெயின் ஷவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாத் டப்பில். ஆக்சுவலி நான் கிச்சன் வச்ச ரூம் தான் கேட்டிருந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா கிச்சன் இல்லாத ரூம் ஸ்டாண்டிங் ஷவரோட கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து கிச்சனோடு எனக்கு ரூம் வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10th ஃப்ளோர் மாற்றி கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த ரூம், கிச்சன் இல்லாத ரூம். எக்ஸாக்ட்லி சேம் ஸ்பேஸ் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிச்சன் இருந்துச்சு இல்லையா, அந்த கிச்சன் இருக்க இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு காஃபி ஸ்பேஸும் ஒரு அவனும் சின்ன ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சோஃபா பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிங். ஓகே, குட். ஓகே, ஸோ ஐ திங்க் ப்ரிட்டி மச் சேம் ரூம் தான். ஸோ ஜஸ்ட் தட் கிச்சன் மட்டும் இங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு கிச்சன் வந்து கண்டிப்பாக வேணும். ஓ, கிளாஸ் டேபிளுக்கு பதில் உனக்கு டீப்பாக இருக்குல்ல, தட்ஸ் பெட்டர் தென் கிளாஸ் டேபிள். ஓகே, அண்ட் யூ டோன்ட் ஹாவ் திஸ் ஒன், திஸ் சேர் யூ டோன்ட் ஹாவ். ஓகே, that's all right. You can't exchange to there. Okay, okay. Okay, shall we go to our room? Okay, okay, good job. Go and turn off this as well. Sir, enga poru poorke swim panna poitirukanga. So inga hotel la vandha pathinga na நமக்கு பூல் அவைலபிள் இருக்குது. ஸோ அதையும் போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பூல், அப்புறம் என்ன இருக்குது, ஃபிட்னஸ் சென்டர், வெண்டிங் மெஷின், இதெல்லாம் இருக்குது போல். வெண்டிங் மெஷின் இது ஃபிட்னஸ் சென்டர். அண்ட் பூல் இந்த பக்கம் இருக்கிறது. யாரோ இருக்காங்க, நான் கட் பண்ணுறேன் சார். கூடுறது அதுல இல்லை, அந்த குட்டி பூல்ல என்னது ஏன் உனக்கு கூடுது வச்சிருக்காங்க. ஒருத்தர்
ஸோ ஹாட் பூலில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மங்கி ஸ்டைல். இங்கே பாருங்க மூணு பேர். ஃபிட்னஸ் உங்களோட பாவிகளாக என்னை விட்டு போகிறீங்களே. குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வரும். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூலில் போய் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக தூங்குகிறோம். ஸோ நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது என்ன இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வியூவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம விண்டோவில் இருந்து நைட் வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ பாய்.